புனே, கல்கத்தா இந்த ஸ்டேட்டுகளில் இருந்தால் எங்களுக்கு அத்தர் வருது. அப்படி சொல்லுங்கள். ஆமாம், கொஞ்சம் பியூராக நம்மகிட்ட பார்த்தா கோர்ட்டு வாசலில் போட்டிருக்கிறதுனால அத்தர் நம்மகிட்ட கொஞ்சம் பியூராக இருக்கும். எந்த மிக்சிங் இல்லாமல் கலந்து கொடுப்பேன் நான். ஆமாம், ஏதாவது மிக்சிங் பண்ணோம்னாக்கா நம்ம பேர் கிட்ட போயிடும். அப்படி சொல்லுங்கள். ஆ, இந்த இடத்துல இப்போ இன்ஷால்லா ஒரு 15-16 வருஷமாக நான் கடை போட்டிருக்கிறேன் இந்த இடத்துல. 16 வருஷமாக இருக்கீங்க? ஆமாம், 16 வருஷமாக போட்டிருக்கேன். இடத்துக்கு அட்ரஸ் சொல்லுங்கள். எனக்கு எதிர்த்தாப்பில், ஆமாம், நான் இப்போ கோர்ட்டுக்கு வாசலில் தான். ஆனால் எனக்கு எதிர்த்தாப்பில் தலப்பாக்கட்டி பிரியாணி கடை, கேஎஃப்சி இந்த சிக்கன் விற்கிற கடை, இந்த ரெண்டு கடை இருக்குது எனக்கு எதிர்த்தாப்பில். ஆமாம், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு நான் இருக்கிறது, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வாசலில் தான் இருக்கிறேன். ஆமாம், இங்கே அதுவும் பூரா பெருங்குண்ட ஆளுங்க தான் வருவாங்க நம்மகிட்ட வாங்குறதுக்கு. டாக்டரு, இன்ஜினியரு, வக்கீல், ஜட்ஜு முதற்கொண்டு வாங்குவாங்க என்கிட்ட. ஆமாம், அத்தர் நான் கொஞ்சம் பேர் கொடுப்பேன். நான் இந்த வியாபாரம் பார்க்குறது ஒரு 30 வருஷமாக பார்க்குறேன். ஆனால் இந்த இடத்துல நான் இந்த தலப்பாக்கட்டி பிரியாணி கிடைக்க எதிர்த்தாப்பில் அந்த கோர்ட் வாசலில் இருக்கிறது ஒரு 15-16 வருஷமாக இருக்கிறேன். ஆமாம், ம், சொல்லுங்கள். எத்தனை மணியில் வந்து எத்தனை மணி வரைக்கும் இருப்பீங்க? காலையில் இன்ஷால்லா 8 மணிக்கெல்லாம் அங்கே வந்துடுவேன் நான். மதியம் 2-2:30 இதுக்கு மேலே, ஏன்னா எனக்கு வயசாகி போச்சு. ஆமாம், கொஞ்சம் அதனால் 2-2:30 என்ன சொல்ல நான் வீட்டுக்கு கிளம்பிடுவேன் நான். உங்களுக்கு வயசு எத்தனை? எனக்கு இப்போ 64 வயசாகுது. 64 வயசாகுது? ஆமாம். 64 வயசுலேயே நீங்கள் வந்து உழைக்கணும்ன்ற ஒரு தெம்பு இறைவன் ஆமீன் 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 கண்டிப்பாக. எனக்கு சில பொறுப்புகளையும் இறைவன் கொடுத்துருக்கேன் என் வயசான காலத்தில். ஆமாம் ஆமாம், அந்த பொறுப்புகளுக்காக நான் கண்டிப்பான முறையில் நான் கடை போட்டு தான் ஆகணும். ஆமாம், என்னோட வயசான காலத்தில் எனக்கு 3 பொம்பளை பிள்ளையே இறைவன் கொடுத்துருக்கேன். இது வச்சுருக்கீங்கல்ல? ஆமாம், செண்டு வகையில் பேர் ஏதாவது ஒரு சொல்லுங்க. அது ஒவ்வொன்று ஒயிட் கலரில் இருக்குது, ஒன்று ப்ரௌன் கலரில் இருக்குது, ஒன்று மஞ்சள் கலரில் இருக்குது. சொல்லுங்க, பேரையே சொல்கிறேன் நான். அதாவது ஜாஸ்மின், ஜாஸ்மின் நம்பர் 1, 2, டவ், எக்ஸல், மரிக்குழுந்து, மைசூர் சாண்டல், சார்லி 1, 2, ஜவ்வாது, ரவுனப், பைரோஸ், ரோஸில் 1, 2, லக்ஸ், லிரிலா, பைனாபிள், வெட்டிவேர், சீரான், ஜெட்டு, தகாப், எம்மீர், சாண்டல், சந்தனம், லெமன், இண்டிமேட், இக்ராம், ராயல் மிராஜ், தாளம்பு, பிர்தௌஸ், ஜம்ஜம், ஒயிட்மஸ். ஆஹா, இந்த ஐட்டம் என்கிட்ட இப்போ இருக்குது. இது எனக்கு இங்குள்ள நார்மலாக போகிற ஐட்டம். நார்மலாக போகிற ஐட்டம். ஆமாம், ஆனால் அத்தர் வகையில் கிட்டத்தட்ட 1100 வெரைட்டிஸ் இருக்குது. 1500 வெரைட்டி? ஆமாம், வெரைட்டிஸ் இருக்குது. அது நம்மளால் நம்ம ரோட்டு கடை பிளாட்ஃபாரத்தில் தான் போடுறோம். அங்கே ஒரு சுருக்கமாக தான் வைக்க முடியும். ஓரளவுக்கு இவங்களுக்குள்ளே மூவ் ஆகிற ஐட்டத்தை மொத்தம் நான் எடுப்பேன். சரி. ஆமாம், இதில் வந்து நம்பர் 1னா என்ன செண்டு? எனக்கு இந்த இடத்துல அதிகமாக மூவ் ஆகுறது வந்து டவ்னு ஒரு அத்தர். டவ்? ஆமாம், டவ்ன்ற ஒரு ஷாம்பு ஒன்று இருக்கே. ஆமாம், அதே இல்லை, டவ் ஷாம்பு இருக்குது, சோப்பு இருக்குது. சோப்பு இருக்குது. ஆமாம், இது அத்தருங்கிறது அது ஒரு ஸ்மெல். அந்த அந்த ஐட்டம் எனக்கு நிறையா ஓடும். அப்புறம் எக்ஸல்னு ஒரு ஐட்டம். அப்புறம் நம்ம முஸ்லீம் ஆளுங்க ரொம்ப விரும்பி போடுறது பிர்தௌஸ். அந்த பிர்தௌஸுக்கு எனக்கு கொஞ்சம் நல்லா போகும். என்ன சொன்னீங்க? பிர்தௌஸ். பிர்தௌஸ். ஆமாம், பிர்தௌஸ், ஜன்னத்துல் பிர்தௌஸ். அப்படி சொல்லுங்க. ஆமாம், இது சொர்க்கத்தினுடைய பெயர். ஆஹா. ஆமாம், அந்த பெயருக்கு அத்தர். அந்த அத்தரும் எனக்கு கொஞ்சம் நல்லா போகும் இங்கே. ஆமாம், நம்ம அத்தரெலாம் கொஞ்சம் பியூராக இருக்கும், எந்த வித மிக்சிங் இல்லாமல் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் வாடிக்கை எங்களுக்குள்ளே இருக்குது. அப்படி சொல்லுங்கள். ஆமாம் ஆமாம். என்னென்ன கிழமை இருப்பீங்க? நான் இங்கே அதாவது வெள்ளிக்கிழமை கண்டிப்பான முறையில் லீவு. மற்ற ஞாயிற்றுக்கிழமை கூட இங்கே இருப்பேன் நான், மற்ற நாள் பூரா இங்கே இருப்பேன். ஆமாம், ஆனால் காலையில் 7:30 to 8:00 வருவேன். மதியம் 2-2:30 மோதிரம்லாம் இருக்கீங்க பாய்? மோதிரம்னு சொல்ல போனோம்னாக்கா அதாவது அழகுக்கு போட்டுக்கிறேன். ஆமாம், இறைவன் மிகப்பெரியவன். இறைவன் மிகப்பெரியவன், இறைவனுக்கு மிஞ்சி எதுவும் கிடையாது. ஆமாம், ஆனால் நண்பர்கள் வரையில் மோதிரம் கேட்கல, எனக்கு இந்த ராசி அந்த ராசி அப்படிம்பாங்க. நான் ஒரு அட்டை ஒன்று வச்சுருக்கேன், அட்டையை கையில் கொடுத்துருவேன். நான் சொல்லக்கூடாது, சொல்லவும் மாட்டேன் நான். ஏன்னா இறைவனுக்கு மிஞ்சி எதுவும் கிடையாது. ஆமாம் ஆமாம், விரலுக்கு உங்களுக்கு அழகாக இருக்கா எடுத்து போடுங்க. ஆமாம், மக்களுக்கு தத்துவம்னாக்க ஒரு குர்ஆன் சொல்லுங்க, ஒரு பதிகம் சொல்லுங்க, ஏதாவது. இல்ல, அது நிறைய இருக்கு. அதாவது எந்த ஒரு காரியத்தையும், எந்த ஒரு நல்ல காரியத்தையும், எந்த ஒரு நல்ல காரியத்தையும் முதலில் உன்னில் இருந்து ஆரம்பி, உன்னை பார்த்து மற்றவர்கள் செய்வார்கள். எந்த ஒரு நல்ல காரியத்தையுமே நீ உன்னிலிருந்து ஆரம்பி.
அந்த காரியத்தை பார்த்து மற்றவர்கள் செய்வார்கள். வந்து சாவுல் கமீது, ஆனால் என்னை எல்லாருமே பிரியமாக கூப்பிட்றது செண்டு பாய், செண்டு பாயின்னு கூப்பிடுவாங்க. ஆமாம், செண்டு பாயின். இப்போ சாதாரணமாக செல்லில் என் பேரை பதிவு பண்ணாங்கன்னாக்கா செண்டு பாயினே வரும். அப்படி சொல்லுங்க. ஆமாம், செண்டு பாயின் யாரோ பதிஞ்சிருக்கிறாங்க, செண்டு பாயின் தான் பெரும்பாலும் வரும்.